வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதையோட தலைப்பு தீபாவளிக்கு வந்த சம்பந்தி ஆரம்பிக்கலாம் ரங்கநாதனோட உள்ளத்துல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் தீபாவளிக்கு வந்த சம்பந்தி எப்போ திரும்பி போவாரு இருபத்தி நாலு மணி நேரமும் இதே எண்ணந்தான் இதே நெனப்பு தான் அவருக்கு பாவம் ரங்கநாதன் கடந்த மூணு மாசமாவே ரங்கநாதன் அவரோட இயல்பான நிலையில இல்ல எப்போதும் ஏதாவது பேசிக்கிட்டு அரட்டி அடிச்சுகிட்டே இருப்பாரு வச்சுக்கிட்டே இருப்பாரு கலகலப்பான மனுஷன் ஆனா இப்பெல்லாம் அவரோட பேச்சு சிரிப்பு எல்லாம் குறைஞ்சு போச்சு வீட்டு திண்ணையில உட்கார்ந்துகிட்டு ரோட கிராஸ் பண்ண போறவரு மாதிரி ரெண்டு பக்கமும் பாத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ பகல் பதினோரு மணி சாதாரணமா இந்நேரத்துல இன்னைக்கான பேப்பரை செகண்ட் டைம் படிச்சிட்டு இருப்பாரு ஆனா இப்பெல்லாம் அவர் கைக்கு பேப்பர் கிடைக்கிறதே இல்ல அதுக்கு காரணம் அவரோட சம்பந்தி கணபதி பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல தொந்தியும் தொப்பையுமா இருப்பாரு காலையில வர பேப்பரை முதலாளா எடுத்துக்கிட்டு அவரோட ரூம்குள்ள போயிடுவாரு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலதான் அந்த பத்திரிக்கை வெளியில வரும் அதுக்கப்புறம்தான் ரங்கநாதன் அன்னைக்கான பேப்பரை படிப்பாரு நம்ம ரங்கநாதனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பேரு கைலாஷ் திருமணம் ஆயிடுச்சு மருமக பேரு மேகலா மக பேரு பரிமளா மாப்பிள பேரு விஸ்வநாதன் மேகலாவோட அப்பாதான் கணபதி கடந்த மூணு மாசமா கணபதி இங்கதான் இருக்காரு மருமகளும் மகமாரிதான் அவளோட அப்பா வேற்றால் இல்லதான் இருந்தாலும் பொண்ணு கொடுத்த வீட்ல இப்படி மாத கணக்கா டேரா போடுறது நல்லாவா இருக்கு அப்படின்ற எண்ணம் ரங்கநாதன் மனசுலயும் அவரோட பொண்டாட்டி குந்தவ மனசுலயும் தோணாம இல்ல ரங்கநாதனுக்கு அறுபது வயசு சம்பந்தி கணபதிக்கும் கிட்டத்தட்ட அதே வயசு தான் இருக்கும் மகன் கைலாஷுக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஹரிஷின்ற பத்து வயது பேரனும் இருக்கான் சம்பந்திகிட்ட போயி நீங்க இங்க தனியா ஏதாவது வீடு பாக்குறீங்களா அப்படி பார்த்தா என் கிட்ட சொல்லுங்க நானே நல்ல வீடா வாடகைக்கு பார்த்து தரேன் அப்படின்னு மறைமுகமா அவரை போங்கன்னு தைரியமா ரங்கநாதனால சொல்ல முடியும் ஆனா அதோட விளைவு என்ன ஆகும் மருமக மேகலா அழுவா அத பார்த்து சகிக்க முடியாம மகன் கைலாஷு மனசு வருத்தப்பட்டு தாங்கிட்ட சண்டை போடலாம் பேச்சு முத்தி தனி குடுத்தனம் கூட போகலாம் சம்மந்தி கணபதி பன்னெண்டு வருஷமா தான் இருந்தாரு அவருக்கு ஊர்ல சொந்த வீடு நிலம் எல்லாம் இருந்தது அவரோட ஒரே மகதான் மேகலா இப்போ ஊர்ல உள்ள எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு இங்க வந்து தங்கிட்டாரு கடந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு முறை கூட அவர் இந்த வீட்டு பக்கம் வந்ததே இல்ல அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இப்படி சொன்னா என்னவாகும் சம்மந்தி கணபதி நல்லவருதான் கலகலப்பான ஆளுதான் எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாருதான் ஆனாலும் அவரோட மரியாதைய தன்மானத்தை நம்மோட வார்த்தைகள் பாதிச்சுட்டா அதோட விளைவு என்னவாகும் மாமனாருக்காக மகன் கைலாஷும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு தனி குடுத்தனம் போயிட்டா என்ன பண்றது குந்தவையால மகனை பிரிஞ்சு இருக்க முடியாதே அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல ஓடி பயமுறுத்திக்கிட்டு இருந்தது அதனால எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரங்கநாதன் தவிச்சாரு அப்பப்ப யாருக்கும் தெரியாம மனைவி குந்தவி கிட்ட மட்டும் மனம் விட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாரு அடுத்த ராத்திரியில திடீர் திடீர்னு அழுவாரு சம்பந்தமே இல்லாம சிரிப்பாரு யாராவது பட்டா போதும் அவங்க கிட்ட தயவு தாட்சியமே இல்லாம எரிஞ்செரிஞ்சு விழுவாரு இதோ இப்ப கூட ஏய் பேக்கு பேக்கு அப்படின்னு ரங்கநாதன் கத்துனாரு சமையல் அறையிலிருந்து அரிகரண்டியோட குந்தவ வந்தா என்ன சும்மா சும்மா பேக்கு பேக்குன்னு கூப்பிடாதீங்கன்னு தரம் சொல்லிருக்கேன் இல்ல குந்தவி உங்க அப்பா பேரு பேச்சியப்பன் அதான் இன்சியலோட சேர்த்து செல்லமா சுருக்கி கூப்பிடலான்னு நினைச்சு பேக்குன்னு கூப்பிட்டேன் இது ஒரு தப்பா என்ன ஒரு புத்திசலித்தனம் உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல ஆனா உங்க கிரகம் நீங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க உனக்கு புரியுது ஒரு எவனுக்காவது புரியுதா ஆமா ஆமா எப்படி புரியும் அது சரி மிஸ்டர் அறிவாளி உங்க அப்பா பேரு குப்புசாமி உங்க பேரு ரங்கநாதன் நானும் இன்சியலோட சேர்த்து செல்லம்மா சுருக்கி குரங்குன்னு கூப்பிடவா அப்படின்னு குந்தவ கேட்டதும் ரங்கநாதன் வாயடைச்சு போயி அமைதியா அவள பார்த்தாரு கையில அரிகரண்டியோட நின்னுட்டு இருந்தா குந்தவ ஆஹா ஆயுதத்தோட வந்திருக்கா யாகவராயினும் நாகாக்கன்னு நாம வள்ளுவர் சொன்னதை நாம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருந்தாரு ரங்கநாதன் குந்தவ கேட்டா என்ன பதிலையே காணும் சரி எதுக்கு கூப்டீங்க குந்தவி நம்ம சம்பந்தி பத்தி பேசத்தான் கூப்டேன் அவர் எப்பதான் கிளம்புவாரு சு மெதுவா பேசுங்க மகனும் மருமகளும் இங்க தான் இருக்காங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவு மறந்துட்டீங்களா அட ஆமா சம்பந்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாலு கிழமை எல்லாம் மறந்து போச்சு சரி சரி நாம நாளைக்கு இத பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் அவரோட ரூம்குள்ள போனாரு ரங்கநாதன் ரூம்ல உள்ள ஈசி சேர்ல உட்கார்ந்தாரு அவரோட நிலைமைய நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு அவங்க இருக்கிறது பூர்வீக வீடு ஆனா பழைய மாடல் அங்கங்க சேதாரம் ஆகி இருந்தது மூணு ரூம் ஹாலு கிச்சன் பூஜா ரூம் உள்ள ஒரு எளிமையான வீடு கீழே சமையலறை பூஜா ரூம் ஹாலு ஒரு பெட்ரூமு மேல மாடியில ரெண்டு பெட்ரூமு கீழே உள்ள பெட்ரூம்ல ரங்கநாதனும் குந்தவியும் இருக்காங்க மேல மாடியில உள்ள ரெண்டு ரூம்ல ஒரு ரூம்ல கைலாஷும் மேகலாவும் இருக்காங்க இன்னொரு ரூமு மக மேகலாவும் மாப்பிள்ள விஸ்வநாதனும் வந்தா தங்கிப்பாங்க இப்போ அந்த ரூம்ல தான் சம்பந்தி கணபதி இருக்காரு இந்த வருஷம் மகன் கைலாஷுக்கு ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் வந்தது அதனால லோனை போட்டு வீட்டை ரிப்பேர் பார்த்து புதுசா கட்டுன வீடு மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாரு ரங்கநாதன் அப்பதான் சம்பந்தி கணபதி இங்க வந்து சேர்ந்தாரு கணபதிக்கு பச்சை தண்ணியில குளிச்சா ஏத்துக்காது அதனால அவரோட ரூம்ல ஹீட்டர் வாங்கி மாட்டினான் கைலாஷ் அவருக்கு புக்கு படிக்கிறது வழக்கம் அவர்கிட்ட ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு அத வைக்கிறதுக்காக மரத்தால செய்யப்பட்ட புக் ஷெல்ஃப வாங்கி கொடுத்தான் அவர் அதிகமா நியூஸ் சேனலும் பக்தி சேனலும் தான் பாப்பாரு அதனால அவருக்காக தனி டிவி வாங்கினான் இப்படி ஏகப்பட்ட பொருட்களை இஎம்ஐல வாங்கினான் கைலாஷ் அதனால ரங்கநாதன் நினைச்சபடி அந்த வீட்டை மாத்தி கட்ட முடியல அந்த ஏமாற்றமே சம்பந்தி கணபதி மேல கோபமா மாறுச்சு சம்பந்தி கணபதி வந்த பிறகு செலவும் கை மீறி போய்கிட்டே இருந்தது இப்படியே போனா என்ன ஆகுறது அது மட்டும் இல்ல கணபதி குளிக்க போனா சாமானியத்துல பாத்ரூம் விட்டு வெளியில வரமாட்டாரு ஒரு சோப்பு ஒரு வாரம் கூட வராது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள கூட சம்பந்தி கணபதியால ரங்கநாதனுக்கு தொல்லதான் அதனால் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவரோட போன்ல மெசேஜ் டோன் வந்தது அவரோட படிச்சவங்க வேலை பார்த்தவங்கன்னு அவர் வயசு உள்ள ஆட்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிக்ஸ்டீஸ் கிட்ஸ் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குரூப்ல நம்ம ரங்கநாதனும் ஒருத்தர் அந்த குரூப்ல தான் ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் வந்திருந்தது அதை பார்த்ததும் தான் ரங்கநாதனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு நாம ஏன் நம்ம நிலைமைய பத்தி குரூப்ல பேசக்கூடாது சமந்தியை வரட்ட அவங்க கிட்ட ஐடியா கேட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு அந்த ஃபார்வேர்டு மெசேஜுக்கு ஒரு ஹார்ட் இமோஜியே அனுப்புனாரு உடனே எல்லாரும் ஹாய் ரங்கான்னு அனுப்ப ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஆன்லைன்ல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு ரங்கநாதன் ஆமாப்பா வேற வேலை நீதான் ஆன்லைன் வரவே மாற்ற அப்படின்னு ரங்கநாதனோட ஃப்ரெண்டு குண்டுமணி அவர் பேரு மணிதான் வட்டாரத்துல அவருக்கு குண்டுமணின்னு பேரு என்ன பண்றது ஏன் நிலமா அப்படி அப்படின்னாரு ரங்கநாதன் என்னப்பா சொரத்தே இல்லாம பேசுற பேச்சுல சுருதி குறையுதே என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு சங்கீத சக்கரவர்த்தி அவர் பேரு சக்கரவர்த்தி தான் ஆனா மனசுக்குள்ள பெரிய பாடகருன்னு நினைப்பு எப்போதும் ராகம் தாளம் ஸ்ருதின்னு பாட்ட பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாரு அதனால அவரை சங்கீத சக்கரவர்த்தி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க ரங்கநாதன் அவரோட நிலைமைய தெளிவா வாய்ஸ் மெசேஜ்ல சொன்னாரு என்ன பிரமாதம் அதான் நம்ம பக்கா பிளான் பரமசிவம் இருக்கானே அவன் இப்ப சூப்பரா ஒரு பிளான் சொல்லுவான் பாரு அப்படின்னாரு டபீர் சாமி அவர் பேரு சுவாமிநாதன் தான் அவர் கிட்ட எந்த பொருளையாவது கொடுத்து ஜாக்கிரதைன்னு சொன்னா போதும் உடனே டபீர்னு கீழே போற்றுவாரு அதனாலதான் அவர் பேரு டபீர் சுவாமி இதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னாரு பக்கா பிளான் பரமசிவம் அவர் சொன்ன எந்த பிளானும் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆனது இல்ல இருந்தாலும் அவருக்கு அந்த பேரு வந்துடுச்சு நம்ம ரங்கநாதன் பிரச்சனைக்கு பக்கா பிளான் பரமசிவம் ஒரு பிளான் சொன்னாரு இதை செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்லு ஒர்க் அவுட் ஆகலைனா அடுத்த பிளான் சொல்றேன் அப்படின்னாரு பக்கா பிளான் பரமசிவம் சரி அப்படியே செய்றேனாரு ரங்கநாதன் அதுக்கப்புறம் வச்சுட்டு யோசிச்சாரு ஃப்ரெண்டு பக்கா பிளான் பரமசிவம் சொன்ன ஐடியாவை பத்தி சிந்திச்சு பாத்துக்கிட்டு இருந்தாரு உன் சம்பந்திக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து சொகுசா வச்சிருக்க அப்புறம் எப்படி போவாரு நீ அதிக வசதிய பண்ணி கொடுத்தா விருந்தாளிக்கு திரும்பி போக மனசு வராது அதனால நான் சொல்ற மாதிரி செய் மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறது பணம் சேர்க்கறது எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் நீ முதல்ல அவரு வயிற்றுல அடி அதான் அவருக்கு நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாட்ட கொடுக்காத உன் பொண்டாடி கிட்ட சொல்லி சாப்பாட்டுல உப்பு அள்ளி போட சொல்லு இல்ல காரத்தை கொட்ட சொல்லு ஏதாவது பண்ணி அவரை சாப்பிட விடாம பண்ணு அப்புறம் பாரு மனுஷன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறாரா இல்லையானு அப்படின்னு பரமசிவன் சொன்ன ஐடியாவை பத்தி ரங்கநாதன் சிந்திச்சுகிட்டு இருந்தாரு நல்ல ஐடியாவாத்தான் இருக்கு இத செஞ்சு பார்த்தா என்ன முதல்ல இத குந்தவி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரங்கநாதன் சமையல் அறைக்குள்ள போனாரு அங்க குந்தவி மும்முரமா சமைச்சுகிட்டு இருந்தா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா அதனால அசைவ சமையல் மனம் மூக்க தொலைச்சுது குந்தவி என்னங்க காஃபி வேணுமா இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க சமையல முடிச்சிட்டு வரேன் மத்த நாள்தான் தான் ஓ மருமக வேலைக்கு போறா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டுல தானே இருக்க இன்னைக்காவது உனக்கு கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்க கூடாதா அவ சமைக்கிறேன்னு தாங்க சொன்னா நான் தான் வேண்டான்னு சொன்னேன் பாவம் வாரத்துல ஆறு நாளும் மாடு மாறி ஆபீஸ்ல உழைக்கிறா இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு புருஷன் பிள்ளை கூட சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் தான் வேண்டான்னு சொன்னேன் அப்போ உனக்கு லீவு வேண்டாமா குந்தவி பரவாயில்லைங்க இருக்கட்டும் யாருக்காக செய்யறேன் நம்ம பிள்ளைகளுக்காக சரி நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவி சமையல் மும்மரமா இருந்தா ரங்கநாதன் ஹால்ல உள்ள சோஃபால உட்கார்ந்தாரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு குந்தவி வந்தா சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னா அவளை கூட்டிக்கிட்டு பின்னாடி உள்ள தோட்டத்துக்கு போனாரு ரங்கநாதன் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு சொன்ன ஐடியாவை சொன்னாரு ரங்கநாதன் சொன்னதை கேட்டு குந்தவி அவரை ஏற இறங்க பார்த்தா அப்புறம் அமைதியா வீட்டுக்குள்ள போக போனா என்ன குந்தவி ஒன்னும் சொல்லாம போற அப்படின்னு கேட்டாரு ரங்கநாதன் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா சாப்பாட்டுல ஓரவஞ்சகம் பண்றது எனக்கு பிடிக்காது இப்போ சம்பந்தி என்ன பண்ணிட்டாரு உங்க சொத்தையா கேட்டாரு அவரு பாட்டுக்கு இருக்காரு அவரால செலவு அதிகம்தான் நான் இல்லேன்னு சொல்லல அதுக்காக இப்படியா பண்றது இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம மருமக என்ன நினைப்பா நாளைக்கு அவ சமையல் பண்ணும்போது பதிலுக்கு இப்படி பண்ணா நாம என்ன பண்றது எல்லாத்தையும் விடுங்க நாம மகன் என்ன நினைப்பா நீங்களும் ஃப்ரெண்டும் வாட்ஸ்அப் குரூப்பும் முதல்ல அந்த இருந்து வெளியில வாங்கி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைய நோக்கி நடந்தா குந்தவி பின்னாலேயே குனிஞ்சபடி நடந்தாரு ரங்கநாதன் அப்போ பக்கத்து வீட்டு ஆளினால அளமேலும் வந்தா அவளுக்கு பெரிய செஃப் ஆகணும் அப்படின்றது கனவு அதனால டிவில பேப்பர்ல புக்ல எங்க என்ன சமையல் வந்தாலும் எல்லா வகை சமையலும் எனக்கு செய்ய தெரியும் நான் ஆளி நாள் அழமேலு அப்படின்னு அவளுக்கு அவளே பேர் வச்சுக்கிட்டா அவ கிட்ட உள்ள உயர்ந்த குணம் என்ன தெரியுமா அவ என்ன புதுசா சமையல் பண்ணாலும் அவ வீட்ல உள்ள யாருக்கும் கொடுக்க மாட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்னு யாருக்காவது கொடுத்து அவங்களுக்கு ஒன்னும் ஆகலைனா தான் தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுப்பா அவ்வளவு நல்லவா ஆளினால நாள் அலமேலு அப்படிப்பட்ட ஆளி நாள் அலமேலு ரங்கநாதன் வீட்டுக்கு வந்தா குந்தவியம்மா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே வந்தா வாங்க ஆளி நாள் அலமேலம்மா என்ன இந்த பக்கம் அப்படின்னாரு ரங்கநாதன் இல்ல சார் இன்னைக்கு காலையில நெட்ல ஒரு புதுவிதமான கட்லட் ரெசிபி பார்த்தேன் உடனே செஞ்சிட்டேன் நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா ஆளின் அலமேலு அவளோட கைப்பக்குவம் என்ன எல்லாம் ரங்கநாதன் குடும்பத்துக்கு அத்துப்படி ஆனா புதுசா வந்த சம்பந்தி கணபதிக்கு இவளை பத்தி தெரியாது நம்ம பொண்டாட்டி குந்தவிதான் நம்ம திட்டத்துக்கு சம்மதிக்கல இந்த ஆளின் நாள் அலமேலுவ வச்சு நம்ம திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆளின் நாள் அலமேலுவ பார்த்து சொன்னாரு எங்க வீட்டுக்கு எங்க சம்பந்தி வந்திருக்காரு அவரு சாப்பாட்டு பிரியர் இல்ல சாப்பாட்டு வெறியர் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு ரங்கநாதன் சொல்லிட்டு இருக்கும் போதே கணபதி அவரோட பூதாகர உடல சிரமத்தோட இருந்து இறக்கிக்கிட்டு வந்தாரு வாங்க சம்பந்தி உங்களுக்கு நூறு ஆய்சு இப்பதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அப்டினாரு ரங்கநாதன் அப்படியா என்ன விஷயம் இவங்க பேரு ஆலி நாள் சமையல் எக்ஸ்பர்ட் புதுசா கட்லட் செஞ்சிருக்காங்களாம் நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னாரு ரங்கநாதன் ஓ அதுக்கென்ன சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்லெட்ட வாங்கிக்கிட்டாரு கணபதி நல்லா பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலை நாள் அலமையிலும் அங்க இருந்து கிளம்பிட்டா சம்மந்தி கணபதி கட்லட்ட சாப்பிட ஆரம்பிச்சாரு சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவ்வளவுதான் அவர் வயித்துல கலவரமே நடந்தது வேகமா பாத்ரூமுக்கு ஓடுனாரு ஒலிம்பிக்ல கூட இந்த அளவுக்கு யாரும் ஓடி இருக்க முடியாது அப்படி ஒரு ஓட்டம் பத்து நிமிஷம் கழிச்சுதான் வெளியில வந்தாரு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் மறுபடியும் பாத்ரூமுக்கு ஓடுனாரு இப்படி பாத்ரூம்குள்ள போகவும் வரவுமா இருந்தாரு கணபதி இப்படியே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பிரசவம் ஆன பொண்ணு மாதிரி சோந்து போயிட்டாரு கணபதி மாத்திரையை சாப்பிட்ட பிறகுதான் கணபதியோட ஓட்டம் நின்னுச்சு சோந்து படுத்துட்டாரு அவர் உடல்ல இருந்த எல்லா சக்தியும் போயிடுச்சு அப்புறம் குளுக்கோஸ் ஏத்த வேண்டிய நிலமா வந்துருச்சு கடைசியில சம்பந்தி கணபதி வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில அவர் உடல் இல்ல போதா குறைக்கு அவரோட வைத்திய செலவு வேற சேர்ந்துக்கிடுச்சு தலையில அடிச்சுக்கிட்டு ரங்கநாதன் உட்கார்ந்துட்டாரு குந்தவி சொன்னது சரிதான் இனிமே அந்த குரூப்ல கூடவும் பேசக்கூடாது பக்கா பிளான் பரமசிவமா ஒரு பிளான் கூட உருப்படி இல்ல இதுல பேரு மட்டும் பக்கா பிளான் பரமசிவம் அப்படின்னு நொந்துகிட்டு பேசாம இருந்தாரு ரங்கநாதன் நாட்கள் ஓடிச்சு அப்போ ஒரு நாள் ரங்கநாதன் டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ பேரன் ஹரீஷ் வந்தான் தாத்தா என்னடா கண்ணு உண்டி கொள்ளடிக்க கத்து தாத்தா கத்து ஆனா இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பாக்கலாம் இன்னைக்கே கத்து தாத்தா இன்னைக்கு வேண்டாம் செல்லம் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு அதனால இன்னொரு நாள் கத்து இப்போ நீ போய் வேற ஏதாவது விளையாடு அப்படின்னு ரங்கநாதன் சொல்லவும் ஹரிஷ் முகம் வாடி போச்சு அப்பதான் வெளியில போயிருந்த கணபதி வந்தாரு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கா உண்டி கொள்ளடிக்க கத்து கொடுக்க சொல்றான் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு இன்னொரு நாள் கத்து தரேன்னு சொன்னேன் உடனே மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டான் அவ்வளவுதானே நான் கத்து தரேன் வா அப்படின்னு சொல்லி பேரை ஹரீஷ கூட்டிக்கிட்டு உண்டிகோள் அடிக்க வெளியில வந்தாரு கணபதி உண்டிக்கோலை எடுத்து எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும்னு ஹரிஷுக்கு கணபதி சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டான் ஹரிஷ் அதுக்கப்புறம் ஒரு கல்லை வச்சு உண்டிகோல்லை அடிச்சு காட்ட சொன்னான் கணபதியும் நல்ல மீடியம் சைஸ் கல்லை எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த உயரமான மாங்கா மரத்துல உள்ள மாங்காய பார்த்து குறி வச்சு எரிஞ்சாரு ஒரு சத்தம் அந்த மாமரத்துக்கு சொந்தக்காரரு மாடசாமி அவரு தோட்டத்துல பம்பு செட்டுல குளிச்சுக்கிட்டு இருந்தாரு பம்பு செட்டு மரத்துக்கு அடியில இருந்தது கணபதி எரிஞ்ச கல்லு குறிதவரி மாடசாமி தலையில விழுந்துருச்சு கொழுக்கட்ட மாறி அவரோட உச்சந்தலை பொடைச்சு போச்சு இடுப்புல துண்டோட பாதி குளியலோட முகத்துல சோப்பு நுரையோட தலையில பொடச்சு போனதோட கல்லை எடுத்துக்கிட்டு வந்தாரு மாடசாமி இந்த கல்ல எரிஞ்சது யாரு அப்படின்னு கத்துனாரு நான்தான் மாமரமா எனக்கு தெரியாது சார் சாரி சார் அப்படின்னாரு கணபதி அவரு மூக்குல ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு மாடசாமி சொன்னாரு இனிமே உண்டிக்கோல கையில எடுத்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி அதே குளத்தோட திரும்பி போனாரு கணபதியோட சில்லி மூக்கு உடஞ்சு போச்சு மறுபடியும் வைத்திய செலவு ரங்கநாதன் மனசு உடஞ்சு போயிட்டாரு என்னதான் ரங்கநாதனும் குந்தவியும் வெளியில சொல்லலைனாலும் கணபதி அங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலைன்னு மருமக மேகலா தெரிஞ்சுகிட்டா அதனால அப்பா கிட்ட பேசினா அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி எப்படி நான் சொல்ல கூடாதுதான் ஆனா எனக்கு வேற வழி இல்ல சம்மந்தி வீட்ல இத்தனை நாள் தங்குறது சரியா அதுவும் பொண்ணை கொடுத்த வீட்ல ஏமா இருக்க கூடாதா இருக்கலாம் நாங்க தனி குடுத்தனா இருந்தா நீங்க தாராளமா இருக்கலாம் ஆனா இங்க நாங்க இதுல நீங்க எப்படி அப்படின்னு இழுத்தா மேகலா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் மேகலா எனக்கு இந்த வீடு ஓம் புருஷன் ஓம் மாமனார் மாமியார் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சு போச்சு அது மட்டும் இல்ல நீ இங்க தானே இருக்க அப்படின்னாரு கணபதி அதுக்காக நீங்களும் இங்கேயே இருக்கலாமாப்பா நான் என் மக வீட்ல இருக்கேன் இப்போ எனக்கு ஒரு மக இருந்தா அவன் வீட்ல போய் இருக்க மாட்டேனா ஆண் பெண் சமம் சொத்துல சம பங்கு வேணும்னு பெண்கள் கேக்குறீங்க அப்புறம் பெத்தவங்கள பாத்துக்கிறதுல மட்டும் ஆம்பளை புள்ள பொம்பளை பிள்ளைன்னு பிரிச்சு பேசுறீங்க அப்படின்னு கணபதி கேட்டதும் பேச வார்த்தை வராம மேகலா அமைதியா எழுந்து போயிட்டா இது எல்லாத்தையும் கேட்டும் பாத்துக்கிட்டும் இருந்தாரு ரங்கநாதன் இனி சம்மந்தி கணபதி இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு ரங்கநாதன் அதனால என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு அன்னைக்கு சேந்திரம் வழக்கம் போல திண்ணையில உட்காந்து சம்மந்தி கணபதியை வீட்டை விட்டு அனுப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு தீவிர சிந்தனையில இருந்தாரு ரங்கநாதன் அப்போ அங்க சம்மந்தி கணபதி வந்தாரு சமந்தி சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு ரங்கநாதன் நீங்க தான் சொல்லணும் பலத்த சிந்தனையில இருக்கீங்க போல ஆமா சமந்தி உங்கள பத்தி தான் என்ன பத்தியா ஆமா சமந்தி நீங்க தீபாவளிக்கு வந்தீங்க ஆறு மாசம் ஆயிடுச்சு இன்னும் மாசத்துல அடுத்த தீபாவளி வந்துரும் அதத்தான் நினைச்சு பாத்துகிட்டு இருக்கேன் புரியுது சமந்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சா சரி ஆனா நானா இங்க வந்து உட்கார்ல நான் இங்க தங்குறதுக்கு நீங்க தான் காரணம் நானா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே ஆமா சமந்தி நான் கிராமத்துல இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் போன் பண்ணி நம்ம வீட்ல ஒரு மாசம் வந்து தங்க கூடாதான் கேப்பீங்க ஒரு மாசம்னு பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் இங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சம்மந்தி கணபதி சொன்னதும் ரங்கநாதன் தகச்சு போயிட்டாரு ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்து இருந்தாரு கணபதி சிரிச்சுகிட்டே வாக்கிங் கிளம்பிட்டாரு ரங்கநாதன் ராத்திரி முழுக்க சிந்திச்சாரு மறுநாள் காலையில மக பரிமளா மாப்பிள விஸ்வநாதன் எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த ஊர்ல உள்ள ரங்கநாதன் ஃப்ரெண்டு கோடீஸ்வரன் வந்திருந்தாரு பேருக்கேத்த மாதிரி கோடீஸ்வரன் தான் கைலாஷ் மேகலா குந்தவி யாருக்கும் ஒன்னும் புரியல கணபதி மெதுவா மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தாரு அவரை பார்த்ததும் ரங்கநாதன் முகத்தை திருப்பிக்கிட்டாரு அப்ப அவர் பொண்ணு பரிமளா கேட்டா என்னப்பா இது அவசரம் நாளைக்கு காலையில சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னீங்க நாங்களும் வந்துட்டோம் ஆனா இப்படி ஒன்னும் பேசாம அமைதியா இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டா பரிமளா அவ பேச்சிலிருந்து இருந்து ரங்கநாதன் தான் எல்லாரையும் வர சொல்லி கைலாஷ் மேகலா குந்தவி புரிஞ்சுகிட்டாங்க ரங்கநாதன் பேச ஆரம்பிச்சாரு அம்மாடி நான் இந்த வீட்டை விக்க போறேன் உங்க பங்கு பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு ரங்கநாதன் சொன்னதை கேட்டு எல்லாரும் துடிக்கிட்டாங்க அப்பா அப்படின்னு கத்துனா கைலாஷ் ஏன்பா கத்துற என்னாச்சு எதுக்குப்பா இப்ப வீட்டை விக்கணும் எனக்கும் இந்த வீட்டை விக்க விருப்பம் இல்லதான் ஆனா என்ன பண்றது சுச்சுவேஷன் அப்படி என்ன சுச்சுவேஷன் இப்ப வீட்டை விக்கிற அளவுக்கு அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டான் கைலாஷ் உனக்கு ப்ரமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் வந்ததும் நான் என்னலாம் கனவு கண்டேன் தெரியுமா இந்த வீட்டை ரிப்பேர் பார்க்கணும் புதுசா பெயிண்ட் அடிக்கணும் அப்படி இப்படின்னு கனவு கண்டேன் ஆனா உனக்கு ஏகப்பட்ட எதிர்பாராத செலவு வந்துருச்சு இன்னும் சொல்ல போனா உன் வரவை விட செலவு அதிகமாயிட்டே போகுது என்னால நீ கடன்காரனா இருக்கிறத பாக்க முடியல இந்த வீட்டை வித்து பணத்தை தரேன் நீ கடன் அடைச்சிரு மீதி பணத்தை சேர்த்து வச்சுக்கோ உன் மாமனாருக்கு செலவு பண்ண உனக்கு வசதியா இருக்கும் நீ மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வராது அப்படின்னு ரங்கநாதன் சொன்னதும் கைலாஷ் தலை குனிஞ்சு நின்னா நல்ல முடிவு சம்பந்தி ஆனா வீட்டை வித்துட்டு எல்லாரும் எங்க இருப்போம் அப்படின்னு சம்மந்தி கணபதி கேட்டதும் ரங்கநாதனோட ஆத்திரம் அதிகமாச்சு என் மக அவ புருஷன் வீட்ல இருப்பா என் மகன் தனியா வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிப்பான் நாங்க கோயில் குளம் ஆசிரமம்னு இருப்போம் உங்க வசதி எப்படி அப்படின்னு கடுப்பா கேட்டாரு ரங்கநாதன் கணபதி சிரிச்சுகிட்டே சொன்னாரு என் மாப்பிள்ள வீட்லதான் ரங்கநாதனோட கோபம் உச்சத்தை அடைஞ்சது பல்ல கடிச்சுகிட்டு உட்கார்ந்து கணபதி மேலும் கேட்டாரு சரி எவ்வளவு ரூபாய்க்கு இந்த வீட்டை விக்க போறீங்க இது மெயினான இடம் அதனால ஒன்பது கோடிக்கு விக்கலாமான்னு பார்த்தேன் ஆனா நம்ம கோடீஸ்வரன் எட்டு கோடிக்கு தான் வாங்கிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு அவ்வளவுதானே நான் ஒன்பது கோடி கொடுத்து இந்த இடத்த வாங்கிக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு கணபதி சொன்னதும் எல்லாரும் திடுக்கிட்டு போனாங்க கணபதி மேலும் பேச ஆரம்பிச்சாரு ஆமா சம்பந்தி நான் வாங்கிக்கிறேன் ஊர்ல உள்ள எல்லா சொத்தும் வித்து பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் யாருக்கு என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் என் பேரனுக்கும் தானே அப்படின்னு கணபதி சொன்னதும் ரங்கநாதனும் குந்தவியும் கணபதிய ஆச்சரியமா பார்த்தாங்க அவங்க பார்வையோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட வர மாதிரி கணபதி சிரிச்சாரு அப்புறம் சொன்னாரு புரியுது உங்க பார்வைக்கு அர்த்தம் புரியுது இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இவர் ஏன் இங்க இருக்கணும் ராஜா மாதிரி புதுசா ஒரு வீடு வாங்கிக்கிட்டு இருக்கலாமே இல்ல நம்ம மகனை கடன் வாங்க விடாம பாத்துக்கிட்டு இருக்கலாமே அப்படித்தானே நினைக்கிறீங்க அப்படின்னு கணபதி கேட்டதும் ரங்கநாதனும் குந்தவியும் ஆமான்ற மாதிரி தலைய ஆட்டினாங்க மாப்பிள்ளை எனக்காக இவ்வளவு செலவு செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கல மாப்பிளை கிட்ட வேண்டான்னு சொன்னேன் அவரு கேக்கல சரி அவரை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவரோட கடனை நான் அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல என் மனைவி இறந்த பிறகு எல்லாமே என் பொண்ணுதான் அவள கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நான் தனியாளா ஆயிட்டேன் ஊர்ல விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி தோணுச்சு முன்னாடி எல்லாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா அத்த மாமான்னு எல்லாரும் ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க எல்லா பெண்களும் ஆளுக்கு ஒரு வேலையை பேசிக்கிட்டே செய்வாங்க சாயந்தரம் குழந்தைங்க சத்தம் பெண்களோட சிரிப்பு சத்தம் ஆண்களோட பேச்சு சத்தம்னு அந்த வீடே கலகலன்னு இருக்கும் ஒரு வீடுங்கிறது வெறும் செங்கல் சிமெண்டால ஆனது மட்டும் இல்ல உறவுகளோட உள்ளங்களால பின்னி பிணைஞ்சது சண்டை சச்சரவு வரும் கருத்து வேறுபாடு வரும் அடுத்த நொடியே யாருக்காவது ஏதாவதுனா உடனே ஓடி வந்து உதவி செய்வாங்க அந்த பாசம் மனிதத்தன்மையெல்லாம் இப்ப மறைஞ்சு போச்சு தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் ஊருக்கு போய் சினிமா பாட்டை போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது மட்டும் உறவு இல்ல வருஷம் முழுக்க ஒன்னா இருக்கிறது உறவு வேலை காரணமா வெளியூர்ல சொந்தத்தை பிரிஞ்சிருக்கிறது தப்பு இல்ல ஆனா மனசளவுல ஒன்னா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆபீஸ்ல நமக்கு மேலதிகாரி திட்டுனா நம்ம மேல தப்பே இல்லைனாலும் காசுக்காக பேசாம அமைதியா விட்டு கொடுத்து போறோம்ல அப்போ உறவுக்காக சொந்தத்துக்காக ஏன் பொறுமையா விட்டு கொடுத்து போக கூடாதுன்னு தோணுச்சு யோசிச்சேன் உடனே முடிவு பண்ணேன் எல்லா சொத்தையும் வித்தேன் பேங்க்ல போட்டேன் நேரே கிளம்பி இங்க வந்துட்டேன் இது மாப்பிள விடுதான் பொண்ணு கொடுத்த இடம்தான் சம்மந்தி சமந்தி விடுதான் வந்து தங்குறது நாகரிகம் இல்லதான் இருந்தாலும் என் மகளை விட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கணபதி சொன்னதும் மேகலா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சது கணபதி மேலும் சொன்னாரு இதே இது நான் குந்தவி தங்கச்சிக்கு சொந்த அனனா இருந்திருந்தா இங்க உரிமையோட தங்கலாம் இல்லையா அதனால குந்தவியை என் தங்கச்சியா நினைச்சுதான் நான் இங்க தங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பேச வார்த்தை வராம நின்னாரு ரங்கநாதன் அண்ணே அப்படின்னு சொல்லி கணபதி கால்ல விழுந்த அழுதா குந்தவி அவளை தூக்கி நிறுத்தினாரு கணபதி அப்புறம் சொன்னாரு உங்க மாப்பிள்ள விஸ்வநாதனை இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க விஸ்வநாதன் ஆபீஸ்ல வேலை பாக்குற சண்முகம் எங்க ஊருக்காரரு போன வாரம் அவரை எதேச்சியா பார்த்தேன் அப்பதான் உங்க மாப்பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் ஆக போற விஷயத்த சண்முகம் என்கிட்ட சொன்னாரு இன்னும் மூணு மாசத்துல இங்க வந்துருவாரு அதுக்குள்ள நாம இந்த வீட்ட உங்க ஆசைப்படி மாத்திரலாம் உங்க மக மாப்பிள்ள ஏ மக மாப்பிள்ள நீங்க குந்தவி நான் எல்லாரும் ஒரே வீட்ல இருப்போம் ஏன் வீடு நான் விலக்கி வாங்கிட்டேன் நான் என்ன சொல்வேனோ அப்படியெல்லாம் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்ல இருப்போம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறைய நாம மறுபடியும் ஆரம்பிச்சு வைப்போம் நமக்கு பிறகும் நம்ம தலைமுறை இந்த கூட்டு குடும்ப முறைய பின்பற்றட்டும் இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்திருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றாங்க காலம் அப்படி இருக்கு ஆனா உண்மையிலேயே சொந்தமும் பந்தமும் சேர்ந்திருந்தாதான் அதுக்கு பேரு வீடு இல்லைனா வெறும் கல்லு மண் சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் மாமியார் மருமக கருத்து வேறுபாடு வரும் நாத்தனாரோட அந்த வீட்டு மருமகளுக்கு பிரச்சனை வரும் மாப்பிள மச்சானுக்கு இடையில மனக்கசப்பு வரும் சகலைங்களுக்கு இடையில ஈகோ வரும் அதே சமயம் ஒருத்தருக்கு ஒண்ணு துடிக்கிற உள்ளமும் இருக்கும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்த தருணங்களும் இருக்கும் அழும்போது ஆறுதல் சொன்ன நிமிஷங்கள் உடம்பு சரியில்லாத போது காட்டுன அக்கறை நான் இருக்கேன்னு நம்ம கைய பிடிச்சு சொல்லும்போது போது நமக்குள்ள ஏற்படுற தன்னம்பிக்கை இதெல்லாம் எவ்வளவு ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது அதனாலதான் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னு இங்க வந்தேன் அப்படின்னு சொன்ன சம்பந்தி கணபதிய பெருமிதத்தோடையும் அதே சமயம் குற்ற உணர்வோடையும் பார்த்தாரு ரங்கநாதன் என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படின்னு தழுதழுத்த குரல்ல சொன்னாரு ரங்கநாதன் பரவாயில்ல சம்பந்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன் என்னத்தை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன் என்னோட கருத்து உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க ஆக வேண்டியத பாப்போம் இல்லைனா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்யலாம் அப்படின்னாரு கணபதி இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்குப்பா நீங்க சொல்றபடியே வாழலாம் கூட்டு குடும்ப முறைய நாம மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ரங்கநாதனோட மாப்பிள விஸ்வநாதன் எங்களுக்கும் சம்மதமாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னா கைலாஷ் பரவாயில்ல மாப்பிள இருக்கட்டும் எல்லாரும் ஒன்னா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொன்ன கணபதிய பெருமையா பார்த்தாரு ரங்கநாதன் இவர போய் தப்பா நினைச்சிட்டோமே தீபாவளிக்கு வந்த சம்பந்தி நாம வாழ்க்கையோட புதிய ஒளிமயமான எதிர்காலத்தலைவா காட்டிட்டாரு அப்படின்னு குற்ற உணர்ச்சியும் பெருமிதமும் சந்தோஷமும் கலந்த உணர்வுல ரங்கநாதன் தத்தளிச்சாரு அப்புறம் கணபதியோட கைய பிடிச்சு தலையில வச்சுக்கிட்டு ரங்கநாதன் அழுதாரு அழுகாதீங்க சம்பந்தி நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அம்மா கிட்ட இருந்து மட்டும் என்ன காப்பாத்த வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு கணபதி சொல்லவும் கணபதி சார் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே ஆளினால் நாள் அம்மா வரவும் சரியா இருந்தது அவ்வளவுதான் கணபதி துண்டக்கானும் துணிய காணும்னு அவரோட ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டாரு எல்லாரும் சிரிச்சாங்க கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்